வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நான் மேகவல்லி, அம்மா அப்பா ஐஸ்வரன் சேனல்லேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி பண்ண போகிறேன். பூரிக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் 200 ml வந்து தயிர், உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வேக வச்சதுக்கு அப்புறம் குக்கரில். ஒரு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தயிரில் தேவையான உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறோம். சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூளில் நான் தனியாலாம் சேர்த்து தான் கரைப்பேன். அகல் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், நல்லா கலந்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் 2 விசில், ரொம்ப குழைய விடாமல் வேக வச்சதுக்கு 2 விசில், 3 விசில் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப குழைய விடக்கூடாது. கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சதும் சீரகம், அப்புறம் வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு மாட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் குக்க ஆகணும்னாச்சு நமக்கு தெரியல. வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த உப்பு கொஞ்சமாக போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் தனித்தனியாக, அதனால் அதுக்கு எதை மாதிரி தகுந்தவாறு நம்ம உப்பை சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கணும். ஒன்று பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதங்கின மாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தயிர், இந்த மசாலாலாம் போட்டு இது ஆட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. அது கொஞ்சம் உடம்புட்டு பாருங்க, இந்த தயிர் மசாலா போட்டு வச்சுனால தயிர் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை போடணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் பண்ணுவேன். அதுக்காக சிம்மில் வச்சே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா தயிர் இல்லைங்களா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அப்படியே நல்லா அந்த பச்சை காரம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள், குக்கான வாட்டி பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ், 7 மினிட்ஸ் குக் ஆன வாட்டி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு இதையும் ஆட் பண்ணிப்போம். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா போதுமானது, கிரேவி தயாராகிடும். நல்லா குக் ஆகணும். அந்த தண்ணி நல்லா இருந்து விடணும். பச்சைக்காரங்கெல்லாம் போயிடுச்சு, நல்லா சுண்டு வந்தால் போதுமானது. கிரேவியில் நான் பூரிக்கு மாவு பிசைப்பேன். பாருங்கள், கிரேவி தயாராகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பூரி சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைல் தயிர் ஆலு கிரேவி தயார், சாப்பிட தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வர்யன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நலமுடன்.